ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஊட்டிக்கு போன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதில் எந்த பிளேஸ்னால் பொட்டானிக்கல் கார்டன். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே சுற்ற போன இடமே பொட்டானிக்கல் கார்டன் தான். சுற்றி சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸு, செடி, மரம், அப்படி இந்த புல்வெளி எல்லாமே அப்படியே அந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு குழு 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 குழுன்னு இருந்துச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இது ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு பிளேஸு, ஒரு டென்ட்டு போட்டுருந்துச்சு. அதுக்குள்ளே ஃபுல்லாக செடி தான், சின்ன சின்ன செடிலாம் இருக்கும்ல, அது ஃபுல்லாக இருந்துச்சு. ரியலி அதாவது ஸ்டார்டிங்லேயே அங்கேயே போனதுனால அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் டான்ஸ் மோட்லாம் ஆடணும். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அந்த அந்த இடத்தோட சில்னஸ்க்கும் நம்மளோட நம்ம இவ்வளோ நாள் கொஞ்சம் ஹீட்டான பிளேஸ்லேருந்து ஒரு வெக்கேஷனுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த இதை மாதிரி அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்ன கீழே அந்த பிளேஸில் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அங்கே உள்ள அக்கா மார்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்காங்க. கீழே ஃபுல்லாக தண்ணியாகவே தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கீழே பார்த்து பார்த்து நடக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கீழே பார்த்து நடமா, தண்ணியாக இருக்குமா, செடியில் மிதிச்சிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொருட்படுத்தியும் பொருட்படுத்தாமையும் அப்படியே இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டே இருந்தோம். அப்படியே எங்கள் டீம் கூட கடைசியாக ஒரு வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் தான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொருத்தர் கூட எடுத்த செல்ஃபீஸ் எல்லாமே இருக்கும். என்னென்ன பிளேஸில் எடுத்திருக்கோன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன், சரிங்களா? வேர்ல்டு மேப்பு, இந்தியா மேப்பு, அப்புறம் இந்த பொட்டானிக்கல் கார்டன் எழுதின வேர்ட்ஸு, அப்புறம் அந்த சைடு நிறைய மரம் மாதிரி அப்படியே வளர்ந்து வளர்ந்து இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு இடத்தையும் விடாமல் அவ்வளோ இடத்துலையும் ஃபோட்டோஸ் வளைச்சி வளைச்சி எடுத்துருக்கோன்னே வச்சுடலாம், சரிங்களா? ஃபுல்லாக அதை ஃப்ளவர்ஸ் வச்சோ இல்லை செடியை வச்சோ அவங்க வந்து அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே நிறைய டென்ட்டு பிளேஸு, நம்ம உட்கார்றதுக்கு பிளேசஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படி நம்ம உட்கார்றதுக்கு மாதிரி பெரிய புல்வெளி கிரவுண்டு மாதிரி இருக்குது. அதில் விளாடலாம், உருளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி இருந்துச்சு. சரி, அங்கே அந்த மாதிரி இந்த ஜூஸஸ்லாம் கொடுத்தாங்க, மேட் இன் அதாவது அன்னாச்சி ஜூஸு அதெல்லாம் கொடுத்தாங்க. பட் அதை நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும், விருப்பப்பட்டவங்க வாங்கி சாப்பிடலாம். இந்த பிளேசஸ்லாம் பாருங்கள், எப்படி இந்த பூலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கண்ணே. பொட்டானிக்கல் கார்டன் எழுதி ஒரு பெரிய நீளமான ஒரு வேட்ஸு. அங்கே ஒரு பாப்பா நின்றுச்சு, வலுக்கட்டாயமாக அந்த பாப்பாவை பிடிச்சி செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்கள் டீமே. ஃப்ளவர்ஸ் கூட ஒரு ஃப்ளவர்ஸாக நாங்கள் நின்றோம். அவ்வளோ ஹாப்பினஸ் மூமெண்ட், எல்லாமே எல்லாமே வந்து நினைவுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் எடுத்தது. பாருங்கள் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.